அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்து சோத்துப்பு பஸ்பம். சோத்துப்பு பஸ்பம்ன்றத விட பிரண்டை பஸ்பம், அதாவது பிரண்டை உப்புன்னு சொல்லலாம். இப்போ பிரண்டை உப்புன்னு சொல்லி எல்லாம் இதை தான் கொடுக்குறாங்க. பிரண்டையை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை 4 மடங்கு தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை தெளிவிரித்து வெயிலில் காய வச்சு எடுக்கிறது தான் ஒரிஜினல் பிரண்டை உப்பு. இந்த சோத்துப்பு வந்து பிரண்டையோடு சேர்த்து பண்ணுறனால இதுக்கும் பிரண்டை உப்புன்னு பேர். அந்த உப்பு காத்துப்பட்ட தண்ணியாக மாறிடும், இந்த உப்பு காற்றுப்பட்டால் தண்ணியாக மாறாது. இது 365 நாளும் செய்யலாம். அந்த உப்பு வெயில் காலம் மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ இந்த உப்பை பற்றி பார்ப்போம். காய்கறி மார்க்கெட்டில் இந்த இளம் கொழுந்து பிரண்டையாக இது கிடைக்கும். இந்த பிரண்டை வந்து ஒரு கட்டு 7 ரூபா 10 ரூபா அப்படி இருக்கும். இந்த பிரண்டையை வந்து சின்ன சின்ன நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் அரைக்கணும். ஒரு சின்ன ஒரு மண் கலையத்தில் இந்த விழுதை வந்து நல்லா கைப்படாமல் கரண்டிலேயே வலித்து அதாவது படர்ற மாதிரி வச்சு அதுக்கு மேலே உப்பை கொட்டுறோம். இது சாதாரண சோத்துப்பு. அந்த உப்பை கொட்டி அதுக்கு மேலே மறுபடியும் கரண்டியை வச்சு மூடிடுறோம். மூடி சீலை பண்ணி 3 சீலை பண்ணணும். பண்ணி ஒரு 30 வாட்டிலேருந்து 50 வாட்டியில் புடம்பு போடணும். புடம்பு போட்டு எடுத்தோம்னா உப்பு வந்து கட்டி இருக்கும். இந்த கட்டின உப்பை எடுத்து மறுபடியும் இது மாதிரி செய்யணும். இப்படி 7 தடவை செய்யணும். இந்த உப்பை சாப்பிட்டோம்னா நாள்பட்ட வயிற்று புண்ணு, சூதக வாயு, வயிற்றில் இறைச்சல் இருக்கிறது இதெல்லாம் சரியாகும். இப்போ முதல் புடம்போட்டு எடுத்துருக்கு. இதுக்கு மேலே கம்பளி மாதிரி அந்த பிரண்டை கருகி இருக்கும். உப்பு வந்து ஒரே கட்டியாக ஆப்பம் மாதிரி ஊத்தாப்பம் மாதிரியே இருக்கும். அந்த உப்பு கட்டியை நம்ம அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து மறுபடியும் பிரண்டை இதேமாதிரி அரைச்சி அந்த விழுதை கீச்சட்டியில் கொஞ்சம் பரப்பி அதுக்கு மேலே அந்த உப்பு கட்டியை வச்சு மறுபடியும் மேலே இது மாதிரி 7 முறை செய்யணும். குறைஞ்சது 5 தடவை, அதிகபட்சம் 7 முறை. இப்படி செஞ்சிங்கன்னா நமக்கு இந்த உப்பு கிடைக்கும். இந்த பிரண்டையும் உப்பும் சேர்ந்து பண்ணுறதுனால இதுக்கு பிரண்டை உப்புன்னு பேர். இந்த உப்போ பட்டர் பேப்பரில் மடித்து கொடுக்கலாம், தேனில் நெய்யில் சாப்பிட வைக்கலாம். ஆனால் அந்த பிரண்டையை எரித்து காய வச்சு எடுக்கணும் பாருங்கள். அந்த உப்பை வந்து பேப்பரில் மடித்து கொடுக்க முடியாது, ஏன்னா காற்றுப்பட்டு தண்ணியாக மாறிடும். மென்தால் தைமல்லாம் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி இருக்கும். இப்போ இந்த உப்பு பாருங்கள், ட்ரையாக சாம்பல் மாதிரி இருக்குது. ஆனால் இதுவும் எடை குறையாமல் தான் இருக்குது. அது அருமையான பாகம். நம் நாட்டு வைத்தியத்தில் இந்த பாகம் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட நோய்க்கு, அதே மாதிரி மென்சஸ் டயத்தில் அடி வைத்து வலி இருக்கவங்களுக்கு இந்த உப்பை வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் குண்டு மணி இட அளவு வாயில் போட்டு தண்ணியோ தேனில் கலந்தோ சாப்பிட்டாங்கன்னா, தண்ணி குடித்தாங்கன்னா உடனே வந்து அந்த சூதக வலி வந்து சரியாயிடும். இதுதான் பிரண்டை உப்பு, அதாவது சோத்துப்பு சேர்ந்த பிரண்டை உப்பு. இந்த உப்பு வந்து கையில் போட்டால் நெரு நெருன்னு இருக்கும். கொஞ்சம் அதாவது மணல் ரூபமாக இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்காது, கொஞ்சம் நெரு நெருப்பு இருக்கும். இது வாயில் போட்டது உடனே ஏப்பம் வரும், கேஸ் நல்லா பிரித்து விடும். இது கொஞ்சம் சிரத்தையோடு பண்ணோம்னா ஒரு 15 நாள் 20 நாளைக்குள்ளே இந்த மருந்தை முடித்து வச்சுக்கலாம். அது ஒரு அருமையான மருந்து. வயிற்று வலிக்கு அது மாதிரி வாயு சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் அருமையாக வேலை செய்யும். இந்த மருந்தை செய்து வச்சுக்கோங்க. இப்போ போய் பிரண்டை உப்பு எடுக்கிறேன்னு சொல்லி எரித்து சாம்பலாக்கி வைக்காதீங்க. அப்படி பிரண்டையை அப்படி எடுத்து சாம்பலாக்கி வச்சிங்கன்னா தெளிவிறுத்து வெயில் வைக்கிறதுக்கு இப்போ வெயில் காலம் கிடையாது, அதனால் அந்த முயற்சி கைவிட்டுருங்க. இப்போதைக்கு இது பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் கழித்து நம்ம ஏப்ரல் மேலே அந்த பிரண்டை உப்பு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணணும் நினச்சா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் முத முறை பார்க்குறதா இருந்தால் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷன் கேட்கும், ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை வேறொரு மருந்து செய்முறை வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.